அன்புள்ள ஓம் சரணபவ யூடியூப் ஃபேஸ்புக் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக ஆகஸ்ட் 13 முதல் ஆகஸ்ட் 19 வரை உங்களுக்கு இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற உள்ளேன். இனி 12 ராசிகளுக்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் புதன் சேர்க்கப்பெற்று பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். குடும்ப ஒற்றுமை மிகச் சிறப்பாக இருக்கும். ஒரு எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த கால அலைச்சல் டென்ஷன் எல்லாம் சற்று குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் நடைபெறும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகச் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலையானது இன்றைய நாளில் இருக்கும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்த்தால், 13 ஞாயிறு, 19 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3 வீட்டில் ராசியாதிபதி சுக்கிரன் சூரியன் சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். சுகஸ்தானமான 4 வீட்டில் புதன் சஞ்சரிப்பதாலும் 6 கேது சஞ்சரிப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் உண்டாகி மகிழ்ச்சி ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயங்களை பெறுவீர்கள். அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது சற்று பக்குவமாக பொறுமையோடு நடந்து கொள்வது மிக மிக நல்லது. பொதுவாக பேச்சில் நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். சக ஊழியர்களுடைய வேலையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருக்கும். இருந்தாலும் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால், 14 திங்கள், 15 செவ்வாய், 16 புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வதும் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவதும் மிகச் சிறப்பான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3 வீட்டில் செவ்வாய் ராசியாதிபதி புதன் சேர்க்கப்பெற்று சஞ்சரிப்பது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். இதன் மூலமாக ஒரு அசட்டு தைரியத்துடன் பல்வேறு காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். குடும்பத்துக்கு தேவையான நவீனகரமான கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட நீங்கள் சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்த்தோமானால், 13 ஞாயிறு, 17 வியாழன், 18 வெள்ளி ஆகிய நாட்கள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடகராசி நேயர்களே, ஜென்மராசியில் சூரியன் 2 செவ்வாய் சஞ்சரிப்பதால்
உணர்ச்சி வசப்படாமல் எதிரும் பொறுமையோடு செயல்பட வேண்டும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். எது எப்படி இருந்தாலும் புதன் இரண்டில் இருப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். தொழில் ரீதியாக ஒவ்வொரு காரியத்திலும் சிந்தித்து செயல்படுவது, தற்போது கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது நல்லது. வெளிநபர்களிடம் தொழிலை பற்றி பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்கள், உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 14 திங்கள், 15 செவ்வாய், 16 புதன், 19 சனி ஆகிய நாட்கள் மிகவும் ஆதாயம் தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முடிந்தவரை முருக வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் பாக்கியஸ்தானமான 9 குரு ராகு சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. தொழில் ரீதியாக பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பல்வேறு வளமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். ஒரு சிலருக்கு விரும்பிய மாற்றங்கள் ஏற்பட்டு மனமகிழ்ச்சி உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக நன்றாக இருக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கிறது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது குறிப்பாக 13 ஞாயிறு, 17 வியாழன், 18 வெள்ளி ஆகிய நாட்கள் மிக சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11 வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும், வார முற்பாதையில் லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதும் அனுகூலமான அமைப்பு என்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சில போட்டிகள் இருந்தாலும் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை அடைவீர்கள். ஒரு சிலருக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பொதுவாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. இரவு நேரங்களில் பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் சிறப்பு. குறிப்பாக குடும்ப விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது உத்தமம். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 13 ஞாயிறு, 14 திங்கள், 15 செவ்வாய், 19 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது, அடுத்து குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர், சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 10 சஞ்சரிப்பதும், லாபஸ்தானமான 11 வீட்டில் செவ்வாய் புதன் சஞ்சரிப்பதும் மிகச்சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக லாபஸ்தானத்தில் செவ்வாய் புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால்
எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்படும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் மிக சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் வாங்கிய கடன்களை தற்போது பைசல் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்த்தால், 14 திங்கள், 15 செவ்வாய், 16 புதன், 17 வியாழன், 18 வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய் புதன் சேர்க்கப்பெற்று தொழில் ஸ்தானமான 10 சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தற்போது 9 சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் வருகின்ற வியாழக்கிழமை முதல் 10 சஞ்சரிக்க இருப்பது மிகவும் பலமான அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு சிறப்பான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கும். ராகு 6 இருப்பதால் எந்த எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொதுவாக தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் பேச்சில் பொறுமையோடு இருப்பது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்த்தால், 17 வியாழன், 18 வெள்ளி, 19 சனி ஆகிய நாட்கள் மிகச்சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 13 ஞாயிற்றுக்கிழமையன்று சந்திராஷ்டம் இருப்பதால் அன்று மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது சிறப்பு என பார்க்கின்ற பொழுது, மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் பாக்யஸ்தானமான 9 புதன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தற்போது 8 சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் வருகின்ற புதன்கிழமை முதல் 9 வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுக்கு உள்ள சின்ன சின்ன உடல் உபாதைகள் எல்லாம் கூட விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உண்டு. ஒரு சிலருக்கு உடனிருப்பவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது சுமூகமாக விலகி ஒரு சாதகமான நிலை ஏற்படும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்த்தால், 13 ஞாயிறு, 19 சனி ஆகிய நாட்கள் மிகச்சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 14 திங்கள், 15 செவ்வாய், 16 புதன், மாலை 5 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் 14, 15, 16 ஆகிய நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது, குறிப்பாக விநாயகர் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. மகர ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 2 சனி, 8 செவ்வாய் சஞ்சரிப்பதும், சூரியனானவர் 7, 8 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதும் சாதகமற்ற அமைப்பென்பதால் ஒவ்வொரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நேரமாகும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உங்கள் உழைப்புக்கான பலனை அடைவதில் தேவையற்ற இடையூறுகளும் தடங்கல்களும் உண்டாகும். தொழில் ரீதியாக கிடைக்கும் வாய்ப்புகளை தற்போதைக்கு பயன்படுத்தி கொள்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையலாம்.
குறிப்பாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். ஒவ்வொரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். முடிந்தவரை தூர பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் பிரதான கிரகங்கள் சாதகமற்று இருந்தாலும் 13 ஞாயிறு, 14 திங்கள், 15 செவ்வாய் ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும். 16 புதன்கிழமை மாலை 5 மணிக்கு மேல், 17 வியாழன், 18 வெள்ளி ஆகிய நாட்கள் சந்திராஷம் என்பதால் நான் குறிப்பிட்ட நேரங்களில் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது, மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். உங்கள் ராசிக்கு 3 ராகு, 7 புதன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். அது மட்டுமில்லாமல் மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் 6 சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டும். பொதுவாக வீண் செலவுகள் காரணமாக கையிருப்பு குறையலாம். அதனால் சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக தற்போது கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் பொதுவாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது நல்லது. பொதுவாக சக ஊழியர்களால் சிறு சிறு இடையூறுகள் ஏற்படலாம் என்பதால் பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 14 திங்கள், 15 செவ்வாய், 16 புதன், 17 வியாழன், 18 வெள்ளி, திங்கள் முதல் வெள்ளி வரை உள்ள காலங்கள் சந்திரன் சாதகமாக இருப்பதால் ஒரு மிகச்சிறப்பான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. 19 சனிக்கிழமை அன்று சந்திராஷம் இருப்பதால் அன்று மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நேரமாகும். இந்த வாரத்தில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவீடு செய்வது மிக மிக சிறப்பு. மீனராசி நேர்களே, ராசிக்கதிபதி குரு பகவான் 2 வலுவாக சஞ்சரிப்பது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் 6 இருப்பதால் தைரியத்தோடும் துணிவோடும் செயல்படுவீர்கள். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களிடம் நட்புடன் பழகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில நல்ல ஒரு அனுகூலங்கள் உண்டாகும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பெரியோர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் மிகச்சிறப்பான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தற்போது உங்கள் ராசிக்கு 5 சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் வரும் புதன்கிழமை முதல் 6 வீட்டில் சஞ்சரிக்க இருப்பது உங்கள் பலத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். அதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் அடைவீர்கள். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 13 ஞாயிறு, 19 சனி ஆகிய நாட்கள் மிகச்சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் என கேட்டால் அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது, மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு.
நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து ஓம் சரணுவை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.